ஓப்பன் பண்ணால் அன்சீனில் அனிதா தான். அனிதா என்ன பண்ணுறாங்க, ஹேர் ட்ரெஸ்ஸராக மாறுறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலா ஒரு ஆஃப்ரிக்கன் ஹேர் ஸ்டைல் வச்சிருந்தார் தெரியுமா, இந்த கம்மோ கம்மா அப்படி சொல்கிற ஹேர் ஸ்டைல். அந்த ஹேர் ஸ்டைல் வச்சு விட்ட வேறு யாரும் கிடையாது, நம்ம அனிதா தான். அனிதா சம்பவத்தை வந்து நம்ம பாலாவுக்கு அப்படியே முடியலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னி ஹேர் ஸ்டைல் பண்ணி வைக்கிறாங்க. பட் பாதி மண்டையை பண்ணிட்டு மீதி மண்டையை பண்ணுறதுக்குள்ளே அவங்களோட ஸ்ட்ரெயிட்னர் இல்லை. ஏன்னா பாலா வந்து அர்ஜுன் ரெட்டி மாதிரி அங்கங்கே முடியலாம் வளைஞ்சிருந்ததில்ல. ஸோ ஸ்ட்ரெயிட்னர் வேணும் அப்படி சொல்லி ஸ்ட்ரெயிட்னர் எடுக்க போகிறாங்க. இந்த கேப்பில் கேப்ரியால இல்லை, என்னடா ஸ்கூல் பையன் மாதிரி நூடுல்ஸ் மண்டையெல்லாம் வச்சுக்கிறேன்னு சொல்லி வேறு லெவலில் கலாய்ச்சி அப்படியே ஃபன் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இவங்க ஃபன் பண்ணும்போது இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாம் வந்து அழுதுட்டு இருந்தாங்களா, யார் சம்யுக்தா அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யார் சிவானி, ஓ சாரிங்க, நம்ம சிவானி வந்து கேட்பாங்க என்ன அப்படின்னா, ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வந்து என் பையன் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க. அப்போ ரேகா வந்து கண்ணீர்லாம் தொடச்சு விடுவாங்க இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஒரு டைலாக் பேசியிருக்காங்க. அந்த டைலாக் என்னன்னா, கடவுளே நீ ஏன் என் லேடிஸை வந்து இவ்வளோ சென்சிட்டிவாக படைக்கிற, எவ்வளோ இவ்வளோ சென்சிட்டி ஏன் இவ்வளோ சென்டிமெண்ட்டாக படைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து அர்ச்சனா அவர் பதில் சொல்லுவாங்க, ஆமாம் நம்ம தான் சென்டிமெண்ட்டு, நம்ம இல்லைனா பிள்ளைங்களை யார் பார்த்துப்பா அப்படின்னு. இப்போ நீங்கள் பிக்பாஸ் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் பொண்ணை யார் பார்த்துக்கிறா, அவங்க அப்பா தானே பார்த்துக்கிறாரு. அது மாதிரி தான் இப்போ ரேகாமல் வீட்டில் இருக்காங்க, அவங்க பொண்ணை யார் பார்த்துக்கிறா, அவங்க அப்பா தான் பார்த்துக்கிறாரு. இப்போ சமீக்தா இருக்காங்க, அவங்க பையனை யார் பார்த்துக்கிறா, அவங்க அம்மா பார்த்துக்கிறாங்களா. அது மாதிரி தான், வெறும் அம்மாக்கள் மட்டுமே பிள்ளைகளை பார்த்துக்கொள்வதில்லை, அப்பாக்களும் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. இது என்னோடய கருத்து மட்டும் கிடையாது. ஸோ இப்படி இவங்க கான்வர்சேஷன் ஒரு பக்கம் போது, அடுத்த பக்கம் பாலா நீ ஹேர் ஸ்டைல் வச்சுட்டியா இல்லையான்னு கேட்குறாங்க. முன்னாடி அனிதா சம்பத்து அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்னர் எடுக்க போனாங்களோ இல்லையா, அதுக்கு முன்னாடி வேறு ஒரு சம்பவம் பண்ணுறாங்க. நம்ம சோமு இருக்கார்ல, நேற்று வந்து வேறு லெவல் பண்ணு போல. நீ சோமனம் ஏதாவது பண்ணி சோமனம் லைட்டாக இரிட்டேட் பண்ணின்னு நினச்சிருப்பாங்க போல. சோமு பாத்ரூம் போன கேப்பில் அவங்க மைக் எடுத்து வந்து ஒளியை வச்சுருவாங்க நம்ம அனிதா சம்பத்து. ஏமா நியூஸ் சேனல்லாம் வேலை பார்த்துருக்கீங்க, இப்படிலாம் பண்ணலாமா நீங்கள். ஸோ மைக் எடுத்து வச்சுருவோம் நம்ம சோமுல்ல, பாத்ரூம்லேருந்து வந்தோன்னே பரபரம் தேடுறாரு, எங்கடா என் மைக், ஏன்னா பிக் பாஸ் தான் சொல்லிடுவார்ல, சோமு மைக் எடுத்து மாட்டு இல்லைனா கடுப்பாயிடுவன்றவாரு. ஏன்னா லாஸ்ட் சீசனில் சாண்டி மைக் ஒழுங்காக போடுங்க, லாஸ்ட்லேயே மைக் ஒழுங்காக போடுங்க, இப்படிலாம் வந்து சாஃப்டாக சொன்ன பிக் பாஸ் இந்த சீசனில் கிடையாது. ஏன்னா அவருக்கு இந்த தடவை கொஞ்சம் டஃப்பாகிறாரு. அதனால என்னன்னா, பிக் பாஸுக்கு பயந்துக்கிட்டு நம்ம சோமு என்ன பண்ணுறா, மைக்கை தேடிக்கிட்டே இருக்காரு. அங்கேருந்து தேடி பார்க்கும்போது எங்கே என் மைக்குன்னு கேட்குறாரு. பட் அனிதா சம்பத்து மைக்கை ஒளிய வச்சுன்னு இந்த பக்கம் பாலா கேர் ஸ்டைல் பண்ணுறாங்க, வெரி டேஞ்சரஸ் பெலவ். ஸோ அப்படி பண்ணும்போது சோமு ஒரு லெவலுக்கு மேலே தேடிட்டு கடைசியாக கண்டுபிடிச்சிடறாரு. கண்டுபிடிச்சிட்டு, ஓ நல்லா இருக்கு இந்த கேமு, நல்லா எடுத்து ஒளிய வைக்கிறிய மைக்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டே போறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சிவானி எல்லாம் அந்த கிச்சனில் நின்று பேசிட்டு இருக்கோம், நம்ம ரேக்கம் மேம்ல குடுக்குடுன்னு ஓடுறாங்க. எங்கே ஓடுறீங்க அப்படின்னு பார்த்தா, ஓடி போய் சிவானியை வந்து பிடிச்சிடறாங்க. எதுக்குமா ஓடி போய் சிவானியை பிடிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ ரேக்கா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீ டெய்லி என்ன பண்ணுற, டெய்லி அஞ்சு நிமிஷம் என்னை கட்டி பிடிச்சி நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, டெய்லி நீ அஞ்சு நிமிஷம் கட்டி பிடிச்சி உன்னோட அன்பை எனக்கு கொடுக்கணும், நீ வந்து என்னை லவ் பண்ண ஆரம்பிக்கணும், நீ வந்து இன்னும் வீட்டில் யார்கிட்டே மிங்கில் ஆகலை. ஸோ உனக்கான ஒரு வழியாக தான் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க, நீ வந்து என் பொண்ணு மாதிரி உன்னை வீட்டு என்னால் இருக்க முடியாது, யுவர் ஸ்வீட் கேர்ள் எப்படி ஸ்வீட் கேர்ள்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி அந்த இடத்துல பாசத்தை பரிமாறி இருக்கும்போது, எவன்டா அவன் இடுப்பை கிள்ளவேன்னு ஒரு வாய்ஸ் யார் ரேகா மேம் கேட்குறாங்க. ரேகா மேம் இடுப்பை உனக்கு கிள்ளிவிட்டாங்க போல. யாரான்னு திரும்பி பார்த்தா அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ரம்யா பாண்டியன் தான். ஏன்னா அவங்களுக்கு இடுப்புக்கு ஏதோ ஒரு காம்பினேஷன் இருக்கு போல. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இடுப்பை கிள்ளிட்டு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களே விட மாட்டாங்க, ரேகா மேம் வந்து கண்ணாடி தொடர்ந்துட்டு அப்படியே துரத்தி ஓடுவாங்க. அப்போ பார்த்தா ரம்யா பாண்டியன் சிக்கிறாங்க. அப்போ ரம்யா பாண்டியனை பார்த்து அவங்க விஷயம் சொல்லுவாங்க, ஹாட்டி யூ ஆர் சோ ஹாட்டி, யூ ஆர் த ஹாட் கேர்ள் இன் த பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்வாங்க. எல்லாரும் விட நீ தான் அந்த பிக் பாஸ் வீட்டில் ஹாட்டாக இருக்குன்னு சொல்லி ரேகா மேம் தான் சொல்லுவாங்க, நாங்கள் எதுவும் சொல்லலை. அதுக்கு பார்த்தா நம்ம ரம்யா பாண்டியன் சொல்லுவாங்க, நீ தான் இந்த வீட்டில் எல்லாரையும் அதிகமாக சைட் அடிக்கிற ஒரு ஆம்பளை தெரியுமா தம்பி அப்படின்வாங்க. எஸ் அப்சல்யூட்லி ரேகா மேம் தான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே சைட் அடிக்கிறாங்க, பசங்களையும் விட மாட்டேங்கிறாங்க, பொண்ணுங்களையும் விட மாட்டேங்கிறாங்க, வயசானவங்களையும் விட மாட்டேங்கிறாங்க, என்னப்பா பண்ணுறது அப்படின்றாங்க. இப்படி பேசிகிட்டே போகும்போது, ஆமாம் நான் எல்லாரும் சைட் அடிப்பேன், எனக்கு வயசு இருக்குது அப்படி சொல்லி இப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே மூவ் ஆனால் கிச்சன் பக்கம் போகிறாங்க. கிச்சன் பக்கம் போனோன்னு விஜே அர்ச்சனா காலில் அவங்க வந்து இந்த இடத்துல அவங்களோட ஹோஸ்ட்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த வீட்டில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், உங்களோட ஃபேவரட் பர்சன் யார் அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ரேகா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் நான் யாரையும் பிரித்து பார்க்க மாட்டேன், எல்லாருமே எனக்கு ஒன்று தான். இந்த பாருங்கள் ரியோ, ரியோ வந்து பாத்திரங்களின் கம்முன்னு வேலையை பார்த்துட்டு இருப்பார். இந்த பார்த்தீங்களா ரியோ, ரியோ வந்து யார், நெக்ஸ்ட் டோர் பாய், அதாவது பக்கத்து வீட்டு பையன் மாதிரி எப்போ வேணால் பேசுவோம் அப்படின்னோட ரியோ பிரதர் ஈ அப்படி சொல்லிட்டு செமையாக சிரிப்பார். அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஆள் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், பாலா அவன் ஆம்ஸெல்லாம் வச்சு ஐட்டன் வீட்டு மாடல் அர்ஜுன் ரெட்டி தெரியுமா அப்படின்வாங்க.
அதுக்கப்புறம் சரி சோம் அப்படின்வாங்க. சோம் வந்து ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் மாடல், அவன் வந்து ஒரு நல்ல மாடல், அவன் ஒரு நல்லவன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஆரி அப்படின்னு கேட்பாங்க. ஆரி வந்து மெச்சூர்டான ஒருத்தவன், அதாவது பொண்ணுங்கெல்லாம் கேட்பாங்க தெரியுமா எனக்கு இது மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேண்டாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து ஆரி தான் கரெக்டான ஆள் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஆஜித் அப்படின்னு கேட்கும்போது தான், ஆஜித்லாம் சின்ன பையன் ஆனால் மெச்சூர்டான பையன், அன்னை கூட பாருங்க அந்த வாக் நடந்து வரும்போது எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தான் தெரியுமா அப்படின்றாங்க. இந்த ஸ்மார்ட் விஷயம்லாம் நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு இன்பமாக இருக்கும், வெளியிலேருந்து ஆடியன்ஸாக நாங்கள் பார்க்கும்போது எவ்வளோ துன்பமாக இருக்குது தெரியுமா. ஸோ கிச்சனில் கட் பண்ணி அடுத்த சீன் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஜித்தும் நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி ரூமில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏய் இந்த பாரு நான் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்லலை, அங்கே வேறு ஒரு விஷயம் கான்வர்சேஷன் போகுது, அவங்க வந்து இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்றாரு. என்ன கான்வர்சேஷன் போது நான் அப்படியே கேமரா அந்த பக்கம் திருப்பி அங்கே பார்த்தோன்னு வச்சுங்களேன், என்ன நடக்குதுன்னா பாலா ரேகா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நபர் வேல்முருகன் இவங்க மூணு பேர் தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மூணு பேர் டாய்லெட் டீம் இல்லையா, அங்கே பாலா அப்படி பேசிட்டு இந்த இடத்துல விட்டு கொடுக்கல. பட் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் அப்படி சொல்லியிருக்க கூடாது, டாய்லெட் என்ன கழுவாமலாம் இருக்கும் கழுவிட்டு தான் இருக்கும் அப்படின்றாங்க. ரேகாவும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம டாய்லெட் கழுவுறோம், நம்ம என்ன எனி டைம் அங்கே நிற்க முடியுமான்றாங்க. வேல்முருகன் இல்லை அவர் மேலே இந்த இடத்துல நமக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, நீ வந்து அதாவது நீங்கள் வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி மேலே இருக்க கோவத்தினால இந்த விஷயத்தை இப்படி போர்ட்ரேட் பண்ணுறீங்களா இல்லை உங்களோட ஆள் மனசு கருத்தான்னு தெரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம எனி டைமும் கையில் ஹார்பிக்கு ப்ரஷ்லாம் வச்சுட்டு பாத்ரூமில் நிற்க முடியுமா, லேடிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, நான் ஸ்மெல் வந்துச்சுன்னா போய் கழுவ போகிறோம் அவ்வளோதான், சும்மா சும்மா நீ இது நொட்ட அது சொட்டன்னு சொல்லுவியா அப்படி சொல்லி நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி இந்த பக்கம் மூணு பேர் சேர்ந்து டேமேஜ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி அஜித் கிட்ட, இந்த பாரா அஜித் அவங்க வந்து இப்படி சொல்கிறதெல்லாம் தப்பு, நான் என்ன சொன்னேன் பாத்ரூம் கழுவுங்க தான் சொன்னேன், ஏன் நான் கழுவுனது இல்லையன்றாங்க. அவனே ஆஜித் சொல்கிறாரு அவங்கவுங்க பேரை மென்ஷன் பண்ணலன்றாங்க. மென்ஷன் பண்ணல தான் இப்போ பார்த்துக்க, இவங்க வந்து ஒரு கிரிமினல்ஸ், கிரிமினல்ஸை கொண்டே கோர்ட்டில் நிப்பாட்டினா அவங்க பண்ண தப்போ ஒத்துக்குவாங்க, ஆனால் அவங்க ஒத்துக்கிட்டங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி இன்னை கமல்ஹாசன் சார் வரார்ல, அவரே புரியாமல் தான் பேசுவார், நம்மளும் புரியாமல் பேசணும் சொல்லி இவர் என்னை ஒரு பக்கம் புரியாமல் பேசிட்டு இருக்காரு. ஸோ ஒத்துக்கிட்டதை ஒத்துக்க மாட்டாங்க, நல்லா இருக்கல அஜித்தே டைட்டில் வேறு தவிர அப்படி சொல்லி சிரிச்சிட்டு ஒரு பக்கம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சீன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயிலுக்குள்ள சிவானி சித்தன் ரமேஷ் புறவையும் தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டதுக்கப்புறம் நம்ம யாருமே பார்க்காத ஒரு கான்வர்சேஷன், ஏஎஸ் ரம்யா பாண்டியன்னு சிவானி தான் பேசிப்பாங்க. அப்போ வந்து நம்ம சிவானி சொல்லுவாங்க, என்னை வந்து எல்லாருமே அன்ஃபேவரேட்டுன்னு சொல்கிறாங்க, இந்த வீட்டில் யாரும் இன்னும் சண்டையெல்லாம் இழுக்கலை, சண்டைக்கு வாடா அப்படி சொல்லி நானும் வேறு லெவலில் வடிவேல் மாதிரி சண்டையெல்லாம் போடுவேன், ஆனால் இந்த வீட்டில் என்ன அது வரல, எல்லாம் ஒரு ஒரு எமோஷனோட ஒரு ஒரு பாண்டிங்கோட இருக்காங்க அப்படிங்கிறப்ப எப்படி சண்டை போடுறது, இந்த பாருங்க அப்படி சொல்லி முன்னாடி கை காட்டுவாங்க. அந்த இடத்துல அரந்தா நிஷா அர்ச்சனா ரியோ சோம் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் டீமாக இருக்கும்போது எப்படி சண்டை வரும் சொல்லுங்க அப்படின்றாங்க. ஸோ இவங்க கான்வர்சேஷன் போகும்போது இந்த இடத்துல சிவானி வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க, என்னன்னா எனக்கு ஏற்ற யங்ஸ்டர் இந்த வீட்டில் யாரும் இல்லை, இருந்தால் நானும் ஜெல்லாயி அப்படியே 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 போயிடுவேன் அப்படின்றாங்க. அப்போ ரம்யா பாண்டியனில் உங்களுக்கு இதெல்லாம் தேவையா, தம்பினா ஃப்ரீ பாஸை விட்டு கொடுத்தோமா ஏதாவது ஒரு கேம்லேருந்து காப்பாற்றி விட்டோமான்னு இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதான் ஆஜித் இருக்கான்னு சொல்லி ஆஜித்தை ஓத்து விட்றாங்க சிவானிக்கிட்ட, அவனோட பெரிய பையன்தான் அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல சிவானி என்ன சொல்கிறாங்கன்னா அவன் பெரிய பையன் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஒரு தடவை தான் என்கிட்ட பேசினா அப்படி சொல்லி அப்படியே ரம்யா போட்ட பல அப்படியே தாண்டி அந்த பக்கம் போயிட்டாங்க. ஆக மொத்தம் சிவானிக்கு ஏற்ற யங்ஸ்டர் அந்த வீட்டில் இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்டருந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வராங்க, ரம்யா பாண்டியன்னு பக்கத்தில் வராங்க. அப்படியே நம்மளும் பக்கத்தில் மானிட்டர் பக்கத்தில் போய் பார்த்துன்னு வச்சுங்களேன், சரி அப்புறம் சொறேன் அப்படின்றாங்க. அந்த விஷயம் எதை பற்றி அப்படின்னா உள்ளே இருக்க சித்தன் ரமேஷ் பற்றி தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது அப்புறம் சொறேன்றாங்க. பட் எனக்கு ஏற்ற ஆள் இந்த வீட்டில் இல்லை அப்படிங்கிறதா சிவானியோட ஒரே குறையாக இருக்குது. ஸோ பிக் பாஸ் அவங்களுக்கு ஏற்ற ஒரு ஆளை அந்த வீட்டில் எப்போயுமே அலோவ் பண்ணாது, எங்களுக்கு அது வேணவே வேணாம், இவங்க இப்படியே இருந்து கூட வெளியில வரட்டும், பட் இவங்களுக்கு ஏத்த ஒரு கப்பல உள்ள விடாதீங்க பிக் பாஸ். அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனிதா கூட நான் க்ளோஸ் ஆக விரும்பல, காரணம் என்னன்னா அவங்க எது சொன்னாலும் சுருக்கு சுருக்கு கோவப்படுறாங்கப்பா, அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க நம்ம சொல்லுமா கோவப்படுறாங்க, எனக்கு வந்து யாருக்கிட்டையும் க்ளோஸ் ஆக பிடிக்கலன்றாங்க. அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட் ஃபுட்டேஜ் ஆஃப் ஆன்சீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜெயிலுக்கு முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சொன்ன ஒரு டீம், அதாவது அர்ச்சனா நிஷா அதுக்கப்புறம் ரியோ சோம் இவங்க பாலா இவங்களாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அனிதா கூட. அப்போ ஒரு டைமுக்கு மேல வந்து பாலா எந்திரிச்சு போயிடுறாரு, எந்திரிச்சு போன அப்புறம் பாலா பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அர்ச்சனை ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பாலா வந்து வந்தவுடனே என்னை வந்து ஒரு அன்வெல்கம் பண்ணான், என்னை வெல்கம் கூட பண்ணலை, ஹாயின் கூட சொல்லலை, என்னை பார்த்தோன்னே வந்துருச்சு ஒரு தலைவலி அப்படின்னு சொன்னால் என் காதில் விழுந்துச்சு அப்படின்னா, அது உடனே வந்து ரியோ பிரதர் சொன்னார் அவன் வந்து மனசார அப்படி சொல்ல மாட்டான், அவன் நல்லவன் தான், பட் எதாக இருந்தாலும் டக்குன்னு காமிச்சிடும் அப்படிங்கும்போது அர்ச்சனாக்கு என்ன சொல்கிறான்னா, எனக்கு புரியுது அவனை பற்றி, அவன் வந்து மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டேங்கிற ஆனால் ரொம்ப நல்லவன். ஸோ இப்படியே பாலாவை பற்றி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது வந்து அர்ச்சனா கடைசி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, நேற்று வரையும் இருந்த பாலா வேற இன்னைக்கு காலையில் இருந்த பாலா வேற, நான் குளிச்சுட்டு மைக்கை வச்சுட்டு வந்துட்டேன், அப்போ கூட அக்கா இந்தாங்க உங்கள் மைக்குன்னு சொல்லி எடுத்து கொடுத்து பாசமலர் சிவாஜி கணேசனே மிஞ்சிட்டாமா அப்படி சொல்லி சொல்கிறாங்க. எஸ் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரியோ அப்புறம் அனிதாவாக இருக்கட்டும் சோம் யாருமே வந்து பாலாவை நிஷா கூட பாலாவை விட்டு கொடுக்காம தான் பேசினாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பாலா எல்லாருக்குமான ஒரு சின்ன குழந்தைன்னா, அதுக்கப்புறம் நிஷாக்காவும் சொல்லிட்டாங்க அவன் ஒரு மீசை வச்ச குழந்தை அப்படின்றாங்க. ஸோ பாலா மீசை வச்ச குழந்தையா இல்லை நேற்று பிரம்மாவில் வந்த மாதிரி எதுவும் பண்ணுறாரா அப்படிங்கிறத நாள் போக்கில் பார்ப்போம் அப்படின்னு அர்ச்சனாக்காவோட மைண்ட் வாய்ஸில் நினச்சிக்கிட்டு, ஆ சரி அதை நாள் போக்கில் பார்ப்போம் அப்படின்றாங்க. இத்தோட அன்சீன் முடிஞ்சிருச்சு, பிக் பாஸ் ஸ்டார்ட்டாக போயிட்டு வா அப்படி சொல்லி நம்மளை அனுப்பிச்சு வச்சிட்டாரு. ஸோ இதுக்கெல்லாம் தாண்டி இன்ன எபிசோடில் என்னென்ன நடக்குதுங்கிறது என்ன ரிவியூவில் பார்ப்போம், என்னென்ன எபிசோடில் அவங்க என்னென்ன என்ஜாய் பண்ணுறாங்கிறத நாளைய அன்சீனில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் டாமினிக். தூய கல்ச்சக்கு எண்ணிக்கு நீஹா ஆயில்.
We'll be right back.